ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு தோட்டத்தில் மாதுளை செடியில் காய்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே பழுத்த மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து முத்திருச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காய் பார்த்திங்க அப்படின்னா பின்பகுதி க்ளோஸாக இருக்குது, இந்த காயில் ஓப்பனாக இருக்குது. கோனிக்கல் ஷேப்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து மேடு வந்து இன்னும் ஆகலை. இன்னும் இடம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பெருசாகும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த காயில் எல்லாமே வந்து பெருசாக இருக்குது, அந்த காம்பு பகுதி மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து எது பழுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி க்ளோஸாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா காய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் காய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காய ஆரம்பிக்கணும், அப்போ தான் அந்த காய் வந்து பழுத்திருச்சுன்னு அர்த்தம். இது வந்து இன்னும் முத்தலை பிஞ்சு, இது பார்த்திங்க ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா, இது வந்து நல்லா பழுத்திருச்சு முத்திருச்சுன்னு அர்த்தம். இது வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த டிப்ஸை பிடிச்சிருந்ததுன்னா வீட்டு தோட்டம் பிளாக்ஸ் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.